ஆண்டவரு ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். தீர்ப்பு வார்த்தை நிகழ்ச்சிக்கு நானும் தம்பி இணைந்து ஜெபிக்கும்போது கர்த்தர் அருமையான வசனத்தை காண்பித்தார். லேவியராகம புஸ்தகம் 26:6-3 வரி, துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடி ஒழிய பண்ணுவேன். ரெண்டு காரியத்தை நம்ம குறிப்பிட வருகிறோம். ஒன்று துஷ்ட மிருகங்கள், மற்றொன்று ஒழிய பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலத்தை நீங்க ஒரு தேசத்துக்கு போவீங்கல்ல, அந்த தேசத்துல துஷ்ட மிருகங்களா இருக்கும்ல, அந்த தேசத்துக்கிட்ட ஒழிய பண்ணுவேன். துஷ்ட மிருகங்கள் ஆவுக்குரிய அர்த்தம் வேதனை என்று பொருள் போடும். துஷ்ட மிருகங்கள் வந்து ஒரு நபரை கிடைக்கும் போது வேதனை வரும் இல்ல. ஆகவே இந்த வசனத்துக்கு நான் இப்படி ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்க விரும்புகிறேன். வேதனையை கர்த்தர் ஒழிய பண்ணுவார். குடும்பத்துல வேதனை ஒழிய பண்ணுவா. யா யா பிள்ளை பண்ற காரணம் ரொம்ப வேதனையா இருக்குது. புருஷன் பண்ற காரியம் வேதனையா இருக்குது. வேலைக்கு போறது வேதனையா இருக்குது. கடன் பிரச்சனை எனக்கு வேதனையா. எந்த சூழ்நிலை வேதனையோ பாடுகளாக வேதனையை ஒழிய பண்ண தேவனுடைய வல்லமை இன்னைக்கு வெளிப்பட போறது. கர்த்தர் வேதனையை ஒழிய பண்ணுவோம். பிரார்த்தனை செய்வோம். பரலோக பிதா, துஷ்ட மிருகங்களை ஒழிய பண்ணுவது எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளைங்க வாழ்க்கைக்கு வேதனைகளை ஒழிய பண்ண, குடும்பம் தொழில் வியாபாரத்தை வேதனை ஒழிய பண்ணி மகிழ் மகிழ்ச்சியை கட்டளிடும். இயேசுவின் நாமத்தில் பிதா, உங்கள் வேதனையை கர்த்தர் ஒழிய பண்ண. God bless you. God bless you. Wow.